தமிழ் காணொலி நேயர்களுக்கு பிற்பகல் வணக்கம் பிரேசில் நாட்டினுடைய அதிபர் அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் துப்பாக்கிகளை எடுத்து கிரிமினல்களை தக்களாத்தி பூச்சிகள் போல வீதிகளில் சுட்டு தள்ள அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இதன் பொருட்டு அவர் கொண்டு வந்த யோசனைகள் இப்பொழுது பிரேசில் நாட்டினுடைய காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கார்டியன் எழுதியிருக்கின்றது இங்கிலாந்தில் இருந்து பிரேசில் நாட்டில் வன்முறை படுகொலை போன்றவை அத்துமீறி சென்றுவிட்டன இதன் காரணமாக பிரேசிலிய போலீசாரினால் இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே பொதுமக்களுக்கு லைசன்ஸ் மூலம் துப்பாக்கிகளை வழங்கி ரவுடிகளை வீதியிலேயே சுட்டுத் தள்ளும்படி அதிபர் கூறுகின்றார் இவ்வாறு ரவுடிகளை சுட்டு தள்ளும் பொதுமக்களுக்கு எதிராக வழக்குகள் எதுவும் இடம்பெற மாட்டாது என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த தீர்மானமானது நாட்டை இரத்த குளத்தில் மூழ்கடிக்கும் என்று அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சியினர் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் காரணம் சென்ற ஆண்டு மட்டும் சுமார் ஆறாயிரத்தி இருநூறு பேர் இவ்வாறு போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரேசிலை திருத்த முடியவில்லை ஆகவே துப்பாக்கிகளை எடுப்பதன் மூலமாக ஒரு தீர்வை காண முடியாது என்கின்றார்கள் அவர்கள் உதாரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் போதை வஸ்து கும்பலை அடக்குவதற்காக அந்த நாட்டில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் பதவிக்கு வந்த ரொட்ரிகோ டூட்ரேட்ஸ் என்கின்ற அதிபர் வழியில் போதை வஸ்துக்காரர்களை சுட்டு தள்ளிய காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சுடப்பட்டார்கள் ஆனால் அந்த நாட்டின் பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்றால் இல்லை எனவேதான் இது ஆபத்தான செயல் என்று அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன மேலும் அமெரிக்காவிலும் இது போன்ற ஒரு சூழலில்தான் துப்பாக்கிகளை வைத்திருக்கலாம் என்கின்ற அனுமதி ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டது இன்று அந்த துப்பாக்கிகள் அந்த சமுதாயத்துக்கே பெரும் பிரச்சனையாக வந்து அமெரிக்கா இதுவரை காலமும் தன்னை ஒரு பெரிய நாடாக கருதி இந்த நாடு கிரிமினல் நாடு அங்கு நீங்கள் போக வேண்டாம் என்று தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பதன் மூலம் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு வந்தது இப்பொழுது லத்தீன் அமெரிக்க நாடுகள் இரண்டு அமெரிக்காவிற்கு போகாதீர்கள் என்று தங்களுடைய நாட்டு மக்களை இன்று காலை தடுத்து நிறுத்திய சம்பவம் அமெரிக்காவில் இருக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரத்தினால் உருவாகி இருக்கின்றது ஆகவே தான் துப்பாக்கிகளை தூக்கினால் அமெரிக்கா போன்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு வந்துவிடும் நாடு என்பது இதனுடைய கருத்தாகும் ஆனால் அதிபரை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு பதவிக்கு வந்த அவர் இவ்வாறான ஒரு நடவடிக்கையின் மூலம்தான் பிரேசிலை திருத்தலாம் வேறு வழிகள் கிடையாது என்று கூறுகின்றார் ஆனால் துப்பாக்கியை எடுக்கும் ஒரு குடிமகன் சரியாகத்தான் துப்பாக்கியால் சுடுவாரா அவர்னால் உண்மையான குற்றவாளி தான் தண்டிக்கப்படுவாரா என்கின்ற கேள்விக்கு உள்ளக ரீதியாக சட்டம் என்னென்ன சரத்துக்களை கொண்டிருப்பது என்பது சட்டம் அமுலுக்கு வந்த பின்னர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இது இவ்விதம் இருக்க இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பெண்மணியாகிய டொனி மோரிசன் அவர்கள் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் மரணம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் இவரே முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற ஆப்ரோ அமெரிக்க பெண்மணி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புலிச்சர் பரிசையும் இவர் பெற்றுக்கொண்டார் சிறந்த எழுத்தாளராகிய இவருடைய மரணம் ஒரு பேர் இழப்பு அமெரிக்க இலக்கிய துறைக்கு என்று கூறப்படுகின்றது மறுபுறம் நோர்வேயில் காணாமல் போனதாக கூறப்பட்ட அன எலிசபெத் கேஎன் என்கின்ற பெண்மணி அவர் இருப்பதற்கான தடயங்கள் கிடைத்திருப்பதாக அவருடைய சட்டத்தரணி கூறினாலும் கூட நோர்வே போலீசார் அவருடைய வாதங்களை கேட்டதன் பின்னதாக அந்த பெண்மணி கொல்லப்பட்டுவிட்டார் என்பதில் தமக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை என்று இப்பொழுது கூறியிருக்கின்றார்கள் அப்பெண்மணி இருக்கின்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை நோர்வேயில் உள்ள கோடீஸ்வரருடைய மனைவியாகிய இவர் கடத்தி செல்லப்பட்டு பெருந்தொகை பணம் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் கடத்தியதற்கான தடயமோ அவர் உயிருடன் இருப்பதற்கான தடயங்களோ உறுதியாக இதுவரை கிடைக்கவில்லை இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே